வணக்கம். இது கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ் இந்தியன் பொலிட்டி தமிழில். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆர்டிகிள் 22 பார்த்தோம். தட் இஸ், யார் அரெஸ்ட் ஆகிறாங்களோ அல்ல யாரை காவலுக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாலு ரைட் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ், எனி பர்சன் ஹூ ஹஸ் பீன் அரெஸ்டட் ஹேஸ் ஃபோர் rights if he has been arrested under the ordinary law of crimes. நார்மல் குற்றத்துக்கு யாரை அரெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு நாலு ரைட் இருக்கு. என்ன ரைட்டு? ரைட் டு பி இன்ஃபார்ம்டு த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட், எந்த காரணத்தினால அவனை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது அவனுக்கு தெரியணும். ரெண்டாவது, ரைட் டு கன்சல்ட் அண்ட் பி டிஃபெண்டட் ஆஃப் எ லாயர் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். அவன் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணுறதுக்கும் அந்த லாயர்னால அவன் பாதுகாக்கப்படுறதுக்கும் அவனுக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கும் அவனுக்கு ஃபேவராக ஆர்கியூ பண்ணுறதுக்கும் அவனுக்கு உரிமை உண்டு. இது ரெண்டாவது. மூணாவது, ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours ஃப்ரம் த டைம் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் த ஜேர்னி டைம். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளார அவன் ஒரு சப் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அவனை கொண்டு போய் நிறுத்தணும். அந்த 24 மணி நேரம் சொல்றப்போ அந்த ஜேர்னி டைம் இருக்கு இல்லைங்களா, எந்த இடத்துல அவன் அரெஸ்ட் ஆனானோ, எந்த இடம் சப் மேஜிஸ்ட்ரேட் ஹெட் குவார்டர்ஸோ இல்ல மேஜிஸ்ட்ரேட் ஹெட் குவார்டர்ஸோ, அங்க போறதுக்கான டைமை ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற டைம் 24 மணி நேரத்துக்கு மேல ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுங்களா? மூணாவது ரைட்டு. நாலாவது ரைட்டு, இந்த 24 மணி நேரத்துக்கு மேல எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனை டீடைன் அவனை காவலில் வைக்கக்கூடாது வித்தவுட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்னுடைய உத்தரவு இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு மேல அரெஸ்டான ஒரு ஆளை காவலில் வைக்கக்கூடாது. இது நாலு ரைட் நான் சொன்னேன். இந்த நாலு ரைட்டும் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவைலபிள் இல்லை. ரெண்டு பேருக்கு, ரெண்டு பகுதி மக்களுக்கு இது கிடையாது. யாரு? ஒன்னு எனிமி கண்ட்ரி, நம்மளுடைய எதிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா, எதிராளி கண்ட்ரி இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் சைனா இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில இருக்கிற ஆளுங்க இங்க இந்தியாவில இருந்து அவங்க இந்த மாதிரி குற்றத்துக்கு அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த உரிமை கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி அவனை வந்து ப்ரிவென்டிவ் டிட்டன்ஸில் அரெஸ்ட் பண்ணணும். அதான் ப்ரிவென்டிவ் டிட்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு தற்காப்புக்காக, அவன் செய்யக்கூடிய தவறை தடுக்கிறதுக்காக, தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் ப்ரிவென்டிவ் டிட்டன்ஷன், தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் யார் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த நாலு உரிமையும் கிடையாது. ஸோ ரெண்டு ஆளுங்களுக்கு கிடையாது. ஒன்று எனிமி அலியன், எதிரி நாட்டு பிரஜை. ரெண்டாவது, ப்ரிவென்டிவ் டிட்டன்ஷன் லாவில் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு கிடையாது. ஓகே, இது இல்லாம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நாலு பேருக்கு இந்த இது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி இன்னும் நாலு கேட்டகரி ஆளுங்களுக்கு இது கிடையாது. யாருன்னா, அரெஸ்ட் மேட் அண்டர் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டு சொல்லுதுன்னு வச்சுங்க, ஒருத்தன் வந்து கோர்ட்டை அவமதிச்சுட்டு கோர்ட்டு சொல்லுது இவனை அரெஸ்ட் பண்ணுனா அவனை கொண்டு போய் சப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சப் மேஜிஸ்ட்ரேட் 24 மணி நேரத்துக்கு முன்னால நான் நிறுத்தணுங்கிற அவசியம் அது கிடையாது. அதே மாதிரி சிவில் அரெஸ்ட், சிவில் அரெஸ்ட் நம்ம நாட்டில் இல்லை, யூகேல இருக்கு. யூகேல ஒரு பிரைவேட் சிட்டிசன் வந்து இன்னொரு பிரைவேட் சிட்டிசன் அரெஸ்ட் பண்ணலாம். அந்த அந்த உரிமை வந்து ஒரு பிரைவேட் சிட்டிசனுக்கு இருக்கு. தனி மனிதனுக்கு இன்னொரு மனிதனை இது கைது பண்ணக்கூடிய உரிமை யூகேல இருக்கு, ஆனா இந்தியாவில் அது கிடையாது. இந்த சிவில் அரெஸ்டுக்கு இந்த நாளும் பொருந்தாது. மூணாவது, அரெஸ்ட் ஃபார் ஃபெயிலியூர் டு பே இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் கட்டாதனாலேயோ அல்ல டேக்ஸ் கட்டாதனாலேயோ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாலு உரிமையும் கிடையாது. அஞ்சாவதா என்னன்னா, ஒரு ஆளை வெளிநாட்டு வெளி கடத்துறாங்கன்னு வச்சுங்க, நாட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆள் நாடு கடத்தப்படுறாங்கன்னு வச்சுங்க, அந்த நாடு கடத்தப்படக்கூடிய ஆளுக்கு இந்த நாலு உரிமையும் கிடையாது. அதாவது இது என்னன்னா, ஆர்டினரி லா ஆஃப் கிரைம்ஸ் ஐபிசி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்டில் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணால் இந்த நாலு உரிமை கிடையாது. அது இல்லாமல் இந்த நாலு உரிமை ரெண்டு கேட்டகரிக்கே கிடையாது. ஒன்று எனிமி அலியன், எதிர்நாட்டு ஆளுக்கு, நம்ம எதிரி நாட்டு ஆளுங்க அரெஸ்ட் ஆனவங்களுக்கு. இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் டிட்டன்ஷன்லாம். அது இல்லாமல் நாலு கேட்டகரி ஆளுங்களுக்கு கிடையாது. என்னன்னா, ஆர்டர் கோர்ட்டனுடைய ஆர்டர் மூலமாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, சிவில் அரெஸ்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதனால இருக்கிறது, இந்த அதே மாதிரி டிபார்ட்டேஷன், ஒரு ஆளை வெளிநாட்டு ஆளை நாடு கடத்துறவங்களுக்கு இந்த நாலு ரைட்டும் கிடையாது. இப்போ
இந்த ப்ரிவென்டிவ் டிட்ரென்ஷன் தடுப்பு காவல் சட்டப்படி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆளை கைது பண்ணுறாங்க, ஒரு ஆளை காவல் வைக்கிறாங்கள, அவங்க அவங்களுக்கு வந்து என்ன, வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷன் ரைட் எகென்ஸ்ட் ப்ரிவென்டிவ் டிட்ரென்ஷன். ப்ரிவென்டிவ் டிட்ரென்ஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆர்டர், என்ன தடுப்பு இருக்குது, என்ன சேஃப்கார்டு இருக்குது, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளை தடுப்பு காவலில் வைக்கலாம், மேக்சிமம் எத்தனை எவ்வளோ நேரம், மூணு மாதம் வர எந்த ஒரு ஆளையும் தடுப்பு காவல் சட்டத்துப்படி காவலில் வைக்கிறதுக்கு அரசுக்கு உரிமை உண்டு, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மூணு மாதத்துக்கு மேலே அந்த ஆளை காவலில் வைக்கணும்னா அட்வைசரி போர்டு உத்தரவு வாங்கணும். அந்த தடுப்பு காவல் மூணு மாதத்துக்கு மேலே அவனை வைக்கலாமா வேண்டாமான்ட்டு இந்த அட்வைசரி போர்டு ரெக்கமெண்ட் பண்ணால் அவனை 3 மாதத்துக்கு மேலே வைக்கலாம். சரி, இந்த அட்வைசரி போர்டில் யார் இருப்பா? அதுக்கு வைட்டிங்கன்னா அட்வைசரி போர்டில் 3 மெம்பர். ஒன்று வந்து ஹைகோர்ட் ஜட்ஜு யார் இருக்கணும். இந்த 3 பேர்ல வந்து எப்படிப்பட்டது அட்வைசரி போர்டு கன்சிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ், யாரு, ஹூ ஆர், நம்பர் ஒன், ஹூ ஹவ் பீன், நம்பர் டூ, ஹூ ஆர் குவாலிஃபைட் டு பி த ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். யாராரு, ஹூ ஆர், யாரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாங்களோ, ஆர் ஹூ ஹவ் பீன் முன்னே ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாங்களா, அல்ல ஹூ ஆர் குவாலிஃபைட் டு பி, யாரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கும், தகுதி யாருக்கு இருக்கு, 10 வருஷம் பிராக்டிசிங் லாயரா இருந்தா அவங்க வரலாம், அதே மாதிரி 10 வருஷம் ஜுடிஷியல் ஆஃபீஸ் அவங்க கிட்ட இருந்தா இருக்கலாம், அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கணும். இந்த உரிமை இருந்துச்சுன்னா எந்த ஆளை வேணாலும் ஹைகோர்ட் ஜட்ஜா போடலாம். அப்ப அந்த இந்த குவாலிபிகேஷன் இருந்த ஒரு ஆளோ, அல்ல முன்ன ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலோ, அல்ல இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறாளோ, இந்த அட்வைசரி போர்டில் 3 பேர் இருக்கணும், அவங்க இந்த 3 கேட்டகரிக்குள்ளார இருக்கணும். ஆச்சுங்களா, இது இல்லாம இதுக்கு இந்த மேக்சிமம் பீரியட் என்ன, எவ்வளவு நாள் இவன் வந்து தடுப்பு காவல ஒரு ஆளை வைக்கலாம் அப்படிங்கறது பார்லமெண்ட் முடிவு பண்ணும். இது எல்லாம் இல்லாம வச்சுங்க, என்ன இந்த பார்லமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. என்ன பவர்ஸ்னா, எந்த கேஸில் இந்த 3 மாதத்துக்கு மேலேயும் அட்வைசரி போர்டினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு ஆளை டீடைன் பண்ணி வைக்கலாங்கிறது பார்லமெண்ட் தனியாக லா போட்டு செய்யலாம். அதே மாதிரி பார்லமெண்ட் ஒரு லா போடலாம், மேக்சிமம் ஒரு ஆளை எவ்வளவு நாள் காவலில் வைக்கலாங்கிறது. அதே மாதிரி பார்லமெண்ட் லா போட்டு டிசைட் பண்ணும் என்ன ப்ரொசீஜர் இந்த அட்வைசரி போர்டு என்ன ஏற்பாடு நடத்தும் அப்படிங்கிறது இருக்கு. ஆச்சுங்களா, இந்த அட்வைசரி, அப்ப ஒரு வந்து ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன்ல அரெஸ்டான ஒரு ஆளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னா, 3 மாசம் வர அவனை காவலில் வைக்கலாம், 3 மாசத்துக்கு மேலே ஆச்சுன்னா அட்வைசரி போர்டு ரெக்கமெண்டேஷன் வேணும், அந்த அட்வைசரி போர்டில் 3 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம், அல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவங்களா இருக்கலாம், அல்ல ஹைகோர்ட் ஜட்ஜு குவாலிஃபை ஆனவங்களா இருக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன், 10 வருஷம் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இருக்கணும், 10 வருஷம் பிராக்டிசிங் லாயரா இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்கள ஹைகோர்ட் ஜட்ஜா போடலாம், அப்ப அவங்கள நம்ம இந்த அட்வைசரி போர்டில் மெம்பர் ஆக்கலாம். பார்லமெண்ட் வந்து ஒரு ஆளை வந்து மேக்சிமம் என்ன அந்த அட்வைசரி போர்டு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அப்புறம் மேக்சிமம் எவ்வளவு நாள் ஒரு ஆளை காவலில் வைக்கலாங்கிறது பார்லமெண்ட் டிசைட் பண்ணும். அதே மாதிரி ஜுடிஷியல் இந்த போர்டு இருக்கு இல்லையா, அட்வைசரி போர்டு என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த இது பார்லமெண்ட் லா போடணும். அதே மாதிரி இந்த அட்வைசரி போர்டினுடைய உத்தரவு இல்லாம, அவங்களுடைய ஒப்பீனியன் இல்லாம, யார் யார் எந்தெந்த கேட்டகரி ஆளுங்களை 3 மாசத்துக்கு மேலையும் அவங்க உத்தரவு இல்லாம நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பார்லமெண்ட்டுக்கு பவர் இருக்கு, தனியா ஒரு இது பண்ணலாம். சரி, இப்படி டீடைன் பண்ண ஒரு ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் ஆளுக்கு, இப்படி டீடைன் பண்ண தடுப்பு காவல் சட்டப்படி காவல் வைக்கப்பட்ட ஒருவனுக்கு என்னென்ன உரிமை இருக்கு என்னன்னா, நம்பர் ஒன், அவனுக்கு எந்த காரணத்தினால அந்த ஆளை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அவருக்கு எவ்வளவு கூடிய சீக்கிரம், ரிமம்பர், கூடிய சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்டிமேட் பண்ணும். சப்போஸ் அப்படி இன்டிமேட் பண்றது இப்போ பொதுநல இதுக்கு, அதாவது பப்ளிக் செக்யூரிட்டி, நாட்டு பாதுகாப்புக்கு எதிராக இருந்ததுன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஒரு இது ரெப்ரசன்டேஷன், அவருக்கு ஒரு பத்திரம்,
என்ன ரீசன் என்ன, என்னுடைய கோரிக்கை அவருடைய கோரிக்கையை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். இது ரெண்டும் அவருக்கு இல்ல உரிமை. அப்புறம் இது இல்லாம பார்லமெண்ட் வந்து, இது நான் முன்னே சொல்லியிருக்கேன், பார்லமெண்ட் எது எதுக்கெல்லாம் லா பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்றது, அப்புறம் வந்து என்ன அந்த இதுல வந்து என்கொயரி இல்லாம என்கொயரியோட என்கொயரி வச்சு அட்வைசரி போர்டு ரெக்கமெண்டேஷன் வச்சு எவ்வளவு நாள் மேக்சிமம் வைக்கலாம், அதே மாதிரி எந்தெந்த கேஸ்ல என்கொயரி போர்டினுடைய உத்தரவு இல்லாம ஒரு ஆளை வைக்கலாம், இந்த மூணுக்கும் பார்லமெண்ட் தனியா ஒரு லா ஏற்படுத்தலாம். இதுதான் நம்ம ஆர்டிகிள் 22ல இருக்குது. ஆனால் ஆனால் ஞாபகம் வச்சுங்க, ஆனால் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ஞாபகம் வச்சுங்க, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இந்த ஆர்டிகிள் 22ல சில சேஞ்சஸ் ஏற்படுத்திச்சு. என்னென்ன சேஞ்சஸ்? நம்பர் ஒன், தி டிடென்ஷன் பீரியட். டிடென்ஷன் பீரியட்ல ஒரு காவலில் வைக்கிற டைம் இருக்கு இல்லையா, அந்த மூணு மாசம் அட்வைசரி போர்டினுடைய ஒப்பீனியன் இல்லாம ஒரு ஆளை காவலில் வைக்கிறாங்கிறது மூணு மாசம் இருந்தது, அந்த மூணு மாசத்தை ரெண்டு மாசமா பண்ணாங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த அட்வைசரி போர்டை சேஞ்ச் பண்ணாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணாங்க? அந்த அட்வைசரி போர்டு கான்ஸ்டிடியூட் பண்றது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஹைகோர்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் வேணும், நம்பர் ஒன். அப்புறம் அங்க சேர்மனா இருக்கிற அந்த போர்டுக்கு சேர்மனாரு சர்விங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். அப்புறம் மீதி ரெண்டு பேர் வந்து எய்தர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆர் சர்விங் ஜட்ஜ், எய்தர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் சர்விங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் அவங்க இருக்கலாம். அப்ப டோட்டல் மூணு, இந்த காம்போசிஷனை மாத்தியாச்சு. அப்புறம் இந்த இந்த பார்லமெண்ட்டுக்கு பவர்ஸ் இருந்தது தெரியுங்களா, இந்த எந்தெந்த கேஸ்ல அட்வைசரி போர்டினுடைய ஒப்பீனியன் இல்லாமயே நம்ம வந்து மூணு மாசத்துக்கு மேலேயும் ஆளுங்களை வைக்கலாம்னு இருந்த கிளாஸ் இந்த 44th அமெண்ட்மெண்ட் எடுத்தாயிடுச்சு, அது எடுத்துருச்சு. ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஆனால் எப்போது வந்து இது வந்தது, 44th அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்தது 1978ல. இன்னைக்கு என்ன 2020, 42 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. எத்தனையோ கவர்மெண்ட் வந்துடுச்சு, எத்தனையோ கவர்மெண்ட் போயிடுச்சு, ஆனால் இதை இந்த மூணு மாசத்தை ரெண்டு மாசம் ரெடியூஸ் பண்ணுறதோ அல்ல காம்போசிஷன் ஆஃப் அட்வைசரி போர்டை மாற்றுறதோ அல்ல பார்லமெண்ட்டினுடைய பவரை எடுத்துக்கிறதோ இது மூணுமே நம்ம ஒன்றும் பண்ண கிடையாது. இதுவரை பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தானே லா ஆகும், அதுவரை ஆக்ட் தான். எப்ப ஆக்ட வந்து நோட்டிஃபை பண்றீங்களோ அப்பதான் ஆக்ட் வந்து சட்டம் ஆகும், இது சட்டம் ஆக கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் கேட் போனாங்க, ஐயா இந்த மாதிரி 78ல் போட்ட சட்டம் இன்னும் வரலையே, என்ன பண்றது அப்படின்றதுக்கு எங்களை கேட்காதப்போ நாங்க இதுல இன்டர்வியூ பண்ண முடியாது. இது வந்து சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்க வேண்டியது, அவங்க கிட்ட போ அவங்க கிட்ட நாங்க இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. ஆனா அதனால இப்ப வந்து பார்லமெண்ட் தான் அது வந்து முடிவு பண்ணும், நம்ம வந்து அதுல எந்த இதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இது என்ன ஆச்சு, இந்த கோர்ட்டுக்கு அதுல பவர் கிடையாது, கோர்ட் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு, அதுதான் பொசிஷன். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கோம், அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். இது முடிஞ்ச பிற்பாடு, தேங்க்யூ.